இந்தியாவில் கடந்த 1.5 மாசமாக நடந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டி முடிஞ்சிருச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் கூட ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சு ஆஸ்திரேலியா 6வது தடவையாக கோப்பையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கிரிக்கெட் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் வாங்க. இந்த உலக கோப்பையில் நமக்கு வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்த பாடம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நிதானம் பிரதானம். இந்தியாவுடைய நம்ம முன்னாள் கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலி அவங்க வந்து இந்த வேர்ல்டு கப்பில் 265 ரன்களை குவிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கினாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவரை பார்த்தா ஆப்போசிட்டில் நின்று பவுலிங் போடுறவனுக்கே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா இவர் எடுக்கக்கூடிய ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே எடுப்பார், துடிப்பாகவே இருப்பார், ஸ்பீடாகவே வந்து விளையாடிக்கிட்டே இருப்பார். என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதிர்ச்சியான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து வெற்றிகளை தருமே தவிர எல்லாத்துக்கும் வெற்றியுமே தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எந்த விஷயங்கள் எடுத்தாலும் நிதானமாகவும் விவேகத்துடனும் நம்ம முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கிறது மூலயமா தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் சரி நமக்கு வந்து அதிகமாக வெற்றிகளை தரும். இந்த விஷயம் தான் இந்த விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருமே ஒரு வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நிதானமா வருப்போம், பிரதானமா போவோம். பாயிண்ட் நம்பர் 2, நம்பிக்கை. இந்த வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதுல ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா 292 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துச்சு. ரெண்டாவதா ஆஸ்திரேலியா பேட்டிங் முடிக்கும் போது 91 ரன்லயே 7 விக்கெட் போயிருச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. அதுல ஒரே ஒரு ஆள் மேட்ச் அதுல 201 ரன்கள் எடுத்தனாலதான் அந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ண முடிஞ்சது. வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு தான் கிடைக்கும், அதுவும் கஷ்டமான தருணத்துல நமக்கு கிடைக்கும். அந்த தருணத்திலயும் நம்ம நின்று சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சாரு மேக்ஸ்வெல். அந்த யுத்தியை மேக்ஸ்வெல் கையில் எடுத்தாரு. இந்த வேர்ல்டு கப்ல மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா நம்பிக்கையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை இருந்தா தான் நம்ம வெற்றி வந்து நம்மள தேடி வரும். எந்த பிரச்சனையில் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி முதல்ல போராடணும். நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போராடுவதன் மூலமா நம்மளுடைய வெற்றி தானா நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத நமக்கு நல்ல அருமையா வந்து உணர்த்தினாரு மேக்ஸ்வெல். பாயிண்ட் நம்பர் 3, திறமையே துணை. 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில ஒரு T20 கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. அதுல ஃபைனல்ல இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் வந்துச்சு. அதுல இந்தியா தோத்துருச்சு. சுத்தி இருக்கிற ரசிகர் எல்லாமே சாமி பவுலிங் போட்டனாலதான் இந்த இந்தியா தோத்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சுத்தி இருக்கிறவங்க பரியாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஏன் இணையதளத்துல கூட அவரை தப்பு தப்பா பேசி பேசி போட்டாங்க. இது சாமிக்குமே தெரியும் நமக்குமே தெரியும். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு கப் வருது. இந்த வேர்ல்டு கப்ல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு நினைச்சு பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் 4 போட்டியில அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. சரி வாய்ப்புகள் கிடைக்காண்டான பரவாயில்ல, வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம துணையா ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தி நம்ம சாதனை படைப்போம் அப்படின்னு நினைச்சு நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு 7 போட்டியில அடுத்து வாய்ப்புகள் கிடைச்சது. 7 போட்டியில வாய்ப்புகள் கிடைத்த பிறகு 24 விக்கெட் எடுத்தாருங்க. இதுல வாழ்க்கையில நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள்லாம் செய்யும் போது எதிர்மறையான கமெண்ட், தவறுதலாக
பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம மேல நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு உத்வேகம் குறையாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஷாமி அப்படிதான் பண்ணாரு. அவரோட திறமைய பட்டத்திட்டதான் இன்னைக்கு வேர்ல்டு கப்ல இவ்வளவு விக்கெட்டுகளை எடுக்க முடிஞ்சது. வாழ்க்கையில வாய்ப்புகள் வந்து நம்ம தேடும் போது கிடைக்காது. நம்ம அசால்ட்டா என்னைக்காவது இருப்ப தெரியுமா, அன்னைக்குதான் வாய்ப்புகள் நம்ம கிட்ட வந்து நிற்கும். நம்ம அந்த அசால்ட்ல அந்த வாய்ப்புகளை நல்ல விட்டுறக்கூடாது. ஸோ அதனால நம்ம திறமைகளை கத்தி போல வந்து தீட்டிகிட்டே இருப்போம் ஷாமியை போல. ஒரு நாள் அது கூர்மையா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில அதை வச்சு பயன்படுத்துவோம். இதுதான் நம்ம ஷாமிட்டு இருந்து கத்துக்கிட்ட ஒரு பாடம். பாயிண்ட் நம்பர் 4, தலைமை பண்பு. ஒரு அணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எல்லாரும் கூட்டு முயற்சியால மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதுலயும் முக்கியமா வந்து கேப்டனுக்கு பெரிய பங்கு உண்டுதுல. இதுல ஆஸ்திரேலியா கேப்டன் பண்ண அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு, அதுல ஆஸ்திரேலியா தோத்து போச்சு. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துச்சு, அதுலயும் ஆஸ்திரேலியா தோத்து போச்சு. இதுல அந்த கேப்டன் பண்ண அந்த முடிவு தான் ஆஸ்திரேலியாவை ஃபைனல்ல ஜெயிக்க வச்சுச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்ல தோக்குறதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு சரியான ஆட்களை அந்த கேப்டன் அந்த டீம்ல சேர்த்தாரு. இதுல ஆஸ்திரேலியா கேப்டன் எடுத்த தலைமை பண்பு தான் அவரோட அணியை வெற்றி பெற செய்தது. இதுல ஆஸ்திரேலியா கேப்டன் நமக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்துல அதிகமா தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கோம், எந்த விஷயத்துல சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தேடி பார்க்கணும், கூர்ந்து கவனிச்சு அந்த விஷயங்களை களைஞ்சி எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்களை உள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆஸ்திரேலியா கேப்டன் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமா கத்து கொடுத்துருக்காரு. பாயிண்ட் நம்பர் 5, முயன்றால் வெற்றி. நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து கத்துக்குட்டி டீம், அது வந்து சின்ன டீம், அதை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல நல்ல தரமான சம்பவமா வச்சு செஞ்சுட்டு போச்சு அந்த டீம். என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த டீம் வந்து இங்கிலாந்து கூட விளையாடும் போது, பாகிஸ்தான் கூட விளையாடும் போதும், ஸ்ரீலங்கா கூட விளையாடும் போதும் அந்த டீம் தான் ஜெயிச்சு. அவ்வளவு பெரிய முன்னாள் சாம்பியனா இருக்கக்கூடிய அந்த மூணு டீம் கூட எப்படி வந்து ஜெயிச்சது அப்படின்னா, எதுக்கு நின்று விளையாடுறவன் எவ்வளவு வேணா இருந்துட்டு போ, எனக்கு வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க டீம் மனசுக்குள்ள வச்சிருந்ததுனாலதான் அவங்களால அந்த மூணு டீமை தோற்கடிக்க முடிஞ்சிச்சு. இந்த மூணு டீமையே தோற்கடிச்ச உடனே ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பயம் வந்துச்சு, நம்மளையும் தோற்கடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. இந்த வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சாதாரணமா இட போட்டுற கூடாது. இவங்க வந்து பாக்குறதுக்கு உடல் மொழி வந்து ஏதுவா இல்லை, அதனால இவங்க வந்து தோற்றுருவாங்க, இவங்களால முடியாது, இவங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க அதனால இவங்களால முடியாது, இவங்க ரொம்ப வந்து பலவீனமா இருக்காங்க இவங்களால முடியாது, நம்ம வந்து ஈஸியா இட போட்டுற கூடாது, இவ்வளவுதானே இவன் தானே அப்படிங்கிற ஒரு தலைக்கூட நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு தோல்விதான் பரிசா கிடைக்கும். உண்மையான பயிற்சியும் முயற்சி இருக்கிறவனுக்கு தான் வெற்றி வரும். ஸோ முயற்சி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றங்களும் இல்லை. அந்த 5 பாயிண்டா ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நிதானம் பிரதானம். நம்ம விராட் கோலி வந்து நிதானமா விளையாண்டு கரெக்டா ரன் எடுத்ததுனாலதான் அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நம்பிக்கை கோல். அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா தோத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சனாலதான் அந்த டீமை வழிநடத்தி ஜெயிக்க முடிஞ்சது, அவரால் டபுள் செஞ்சுரியும் போட முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 3, திறமை வளர்த்துக்கிறது. ஷாமி வேர்ல்டு கப்ல பழைய T20ல பாகிஸ்தான் கூட தோத்ததுக்கு காரணம் அவர் தான் உணர்ந்த பிறகும், இந்த வேர்ல்டு கப்ல அதை நம்ம வந்து முறியடிக்கிறோம் அப்படின்னு போராடி 7 விக்கெட்டுகளை எடுத்து திறமையை படைச்சார். பாயிண்ட் நம்பர் 4, தலைமை பண்பு. ஆஸ்திரேலியா கேப்டன் நல்ல ஒரு பெரிய முடிவெடுத்தனாலதான் இன்னைக்கு வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அதனால நல்ல ஒரு தலைமை பண்பு இருப்பாங்க நமக்குள்ளக்க அப்படிங்கறத இதுல உணர்த்துது. பாயிண்ட் நம்பர் 5, முயன்றால் வெற்றி. ஆப்கானிஸ்தான் டீம் இன்னுமே நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அது கத்துக்குட்டி டீம் அப்படின்ட்டு, இல்ல அது முன்னாள் சாம்பியனா இருக்கக்கூடிய மூணு டீமை அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மரண பயத்தை கொண்டு வந்து, அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் டீம் எடுத்த முயற்சியும் பயிற்சியும் மட்டும்தான். ஸோ இந்த 5 பாயிண்ட் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புறேன். இந்த மூலயமா நம்ம ஒரு பெரிய விஷயங்களை கத்துக்கிட்டோம்னு நம்புறேன். இது போல இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.